வெல்கம் டு மையம் வியூஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரேட் எல்லாம் சப்ஸ்க்ரைப் போட்டால் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகிறான் ஏன் சரி இந்த சின்ன பொண்ணை பாரு நம்மளை கொண்டாந்து இங்கே வச்சுக்கா அவள் இங்கேவானா ஏன் பத்திரக்கா நீ எங்கே தான் போயிருக்கானா அங்கே வச்சு என்னை எடுத்துகிட்டு போக வேண்டியது எதுக்கு இங்கே வர சொன்னானு தெரியல கூட வச்சுக்கிட்டு தான் போயிருக்காள் எப்படி வந்து தானே ஆகணும் ஏ சின்ன பொண்ணு எங்கிட்ட போய் தொடங்க இங்கே வாய் கோய் யோகோ இந்த வாரம் கோ வாரம் கோ ஒரு நிமிஷம் செத்து இருக்கண்டி என வீட்டில் என்ன கலெக்டர் வேலையை பார்க்காலுவேன் என்னமோ வேலை இருக்க மாதிரி சீன் போடுதாளுவேன் இப்போ அடுத்து கிடந்து டிவி பார்ப்பாளுவேன் இங்கே பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன இது தீமிர் பிடிச்ச ஏ சாமந்தி அக்கா வாங்கக்கா வாங்கக்கா ஓஹோ தமிந்தி அக்கா கூப்பிடத்தான் போனாளா வாரேன் வாரேன் என்னது இது மல்லி சரி மயே சரி பத்திராளி அக்கா எல்லாத்தையும் குட்டியாந்து இங்கே உட்கார வச்சிருக்காள் எதுக்கு ஏண்டி என்னை தொல்லப்படுத்துன மாதிரி எல்லாத்தையும் தொல்லப்படுத்தி குட்டியாந்து உட்கார வச்சிருக்கியோ ஏக்கா இருங்கக்கா அந்த சொல்லுதேன் செத்து இருங்கக்கா

நான் உங்ககிட்ட போய் ஹேர் ஆயில் விற்க போறேன் இந்த ஹேர் ஆயில் கம்பெனியோட பேரு ஜேட்டஸ் மேட்டின் இல்ல இந்த பேருக்கு எத்தனை நாட்டில அர்த்தம் சொல்ல எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிய பேராசுட்டுல இருந்து செட்டையும் அஸ்வினில இருந்து அஸ்ஸையும் எர்வா மேட்டின்ல இருந்து மேட்டையும் பிடுங்கி செட்டஸ் மேட்டின் பேர் வச்சிருக்கேன் கேள் பேர் மட்டும்தான் நல்லா இருக்கும் என்ன நாரி போய் தான் இருக்கும் அமேசான் காடுகளில் இருந்து கண்டறியப்பட்ட அரிய வகை மூலிகைகளை கொண்டு புதிதாக தயாரிக்கப்பட்ட செட் மேட்டின் ஹேர் ஆயில் அதை பற்றி தான் இப்போ நாம் விளம்பரம் பண்ண வந்திருக்கோம் கம்பெனியோட விளம்பரத்துக்காக குறைஞ்ச விலையில் இப்போ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயிலை விற்க போகிறேன் ஆஹா குறைஞ்ச விலையாமே இப்போ நல்லதாக போச்சு இதில் வேற ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா இதை வாங்கினா ஆஃபர்லாம் கிடையாது பெரிய ஆப்பு தான் உனக்கு இதில் நிறைய ஆஃபர் இருக்கு ஒவ்வொரு இன்னைக்கும் ஒவ்வொரு விதமாக ஆஃபர் இருக்கு சொட்ட மண்டையிலையும் கத்தை கத்தையா முடி வளரும் உங்க முடி என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி கவலைப்பட வேண்டாம் ஊதா கலரு மஞ்சள் காப்பி கலரு சவப்பு கலர் பச்சை கலரு என்ன கலரா இருந்தாலும் அதை கரு ஆக்குறதுக்கு எங்க ஹேர் உங்களுக்கு உதவி செய்யும் என்ன எப்படி சொல்லிட்ட பூமாரி உன் கூந்தல் எவ்ளோ இருக்கு அரை அடிதான் இருக்கு அரை அரடி கூந்தலை ஆக்குதே பாரு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு ஒரு அடி வச்சுக்கலாமா அப்படி டபுள் ஆக்கி கட்டுறேன் பாரு அரை அடி குண்டல ஒரு அடி ஆக்கி கட்டுறேன் எனக்கு இதால என்ன யூஸ் இருக்கும் இந்த எண்ணெய் நிறைய தூசி தான் இருக்கு உனக்கு ஒரு யூஸும் இல்ல ஏ என்ன பொசுக்கு நான் அப்படி சொல்லிட்ட மலிசிரி உனக்கு அந்த முன்னாடி முடியும் போடும் கட்ட கட்ட முடியா கிடக்கு பாரு எல்லாம் முடியும் பின்னாடி சேர்ந்து நெட்ட நெட்ட முடியா மாற வேண்டாமா எனக்கு அப்ப கொஞ்சம் இல்ல நான் போயிட்டு வரேன் அடே மஞ்ச மண்டையா நீ இருந்தா இரு போனா போ எல்லாரும் கருப்பு மண்டைக்கு பதிலாக உனையும் மஞ்ச மண்டையா மஞ்ச மண்டையான்னு கூப்பிடுதாங்கல்ல ஓ முடி கருக்க வேண்டாம்மா கருக்கணும்னா இரு இல்லை இடத்த காலி பண்ணு அப்ப நீ இங்க இருக்கணும் இருக்கணும் எல்லாரும் ஆட்டை கவனிங்க ஆட்டை கவனிங்க ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குறீங்களே இதான் ஆம்லா ஹேர் ஆயில் இது எதுக்காக அப்படின்னா கட்ட கட்டையா ஒடிஞ்சு ஒடிஞ்சு கிடக்க முடியலாம் நெட்ட நெட்டையா பின்னாடி போய் சடையோட சேரணும்னு நினைக்கவங்க இந்த எண்ணெயை வாங்கிக்கலாம் ஏய் சின்ன பொண்ணே அப்ப எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது என்ன விலை சொல்லுதா ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் ஆம்லா ஹேர் ஆயில் ஒன்லி 99 ரூபீஸ் நான் என்னமோ 100 ரூபாயை பார்த்தேன் நல்ல விலை 100 ரூபாய் கிடையாது 1 ரூபாய் கம்மி தான் ஆமா இது オリジナル ஆம்லைல செஞ்சிருப்பாளா ஏ சின்ன பொண்ணு இது ஆம்லாவா உண்மையிலே நெல்லிக்கா பொட்டியா வேற என்ன பொட்டியா ஆமா ஆமா உனக்கு நெல்லிக்கா போட்டு அவிச்சி 100 ரூபாய்க்கு என்ன தருவான் இதா இது சுண்டுவத்தக்காய் வீட்டுல கிடந்த தம்புடியும் புடுங்கி எண்ணெய்க்குள்ள போட்டு காய்ச்சி பச்சையேன்னு வச்சிருக்கேன் ஏ ஒரிஜினல் ஆம்லா அது நம்ம ஊர் ஆம்லா கிடையாது அமேசான் காடுகளில் உள்ள அரிய வகை மூலிகைகள் ஆம்லா போட்டு காய்ச்சிருக்கேன் இந்த தாரையும் பிற கடைசியாக எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிடு அடுத்து நாம பார்க்க போறது ஆலயமணி படத்தில் படத்துல அபிநய சரஸ்வதி கண்ணடுத்து பைங்கிளி பண்ண செம்பருத்தி ஹேர் ஆயில் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி அவங்களோட கூந்தல் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சான் அந்த படத்துல அதுக்காக செம்ப கருகருவனை வளர்கிறதுக்காக செம்பருத்தி எண்ணெயை போட்டு காய்ச்சிருக்காங்க அதுவும் நம்ம ஊர் செம்பருத்தி இல்லை அமேசான் காட்டில் உள்ள செம்பருத்தி அதனால் அதே மாதிரி அமேசான் காடுகளில் உள்ள செம்பருத்தி எண்ணெயை உங்களோட கூந்தல் நிறம் மாறுறதுக்காக வச்சுருக்கேன் யார் யாருக்கெல்லாம் கூந்தல் நிறம் மாறணும்னு நினைக்கிங்களோ அவங்கெல்லாம் இதை வாங்கிக்கலாம் ஏழை பொருளே நம்ம ரெண்டுத்துக்கு ஒரு பாட்டில் வாங்கி நம்ம ரெண்டு பேரும் தேய்ச்சிக்கலாம் யா மண்டை ஊதா மண்டை ஓ மண்டை மஞ்ச மண்டை சரியா இருக்கும் ரெண்டு வத்துக்கு இந்த என்னையே போதும் ஏ சின்ன பொண்ணு எங்களுக்கு குடுத்தி ஏக்கா என்ன ரெண்டு வாட்டில் தரட்டுமா ஏ ரெண்டு வாட்டில் என்ன விலை ஏக்கா ஒரு வாட்டில் வாங்கினீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டு வாட்டில் வாங்கினீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாதான்க்கா ஆஹா ரெண்டு வாட்டில் வாங்கினா ஒரு ரூபா குறையுது ரெண்டாக வாங்க வேண்டியதான் ஒரு வாட்டில் இந்த இருக்கு ரெண்டாவது வாட்டில் எங்க வழிட்டு அவங்ககிட்ட கொடுத்து விடுதேன்னு என்ன செம்பருத்தி மணக்கல ஒரிஜினலா இருக்குமா ஏன்டி சின்ன இது செம்பருத்தி தானா ஏ உனக்கு ஒரிஜினல் செம்பருத்தி போட்டு காய்ச்சது நான் வீடு விட செம்பருத்தி பிடிவாத்தியோ என்ட்டா செவப்பு கல்லூர் கொலப்படி போன வருஷம் தை பொங்கலுக்கானதுக்கு மிச்சம் கிடந்துச்சு அதான் அன்னைக்கு மலையில நனைஞ்சு போவேல லேசா சிவப்பேன்னு சாயம் போச்சு அது மிச்சத்தை அள்ளி வச்சிருந்தேன் இன்னைக்கு இந்த எண்ணெயில போட்டு காய்ச்சுட்டேன்னா என்ன நல்ல சவப்பையே ஆயிடுது இன்னைக்கு உனக்கு அதான் டீ ஏ என்ன இப்படி கேட்டு செம்பருத்தினாலும் செம்பருத்தி செவப்புரட்டு செம்பருத்தி இது அதை பிடிங்காந்து பார்த்து பார்த்து தெளித்து அதில் உள்ள காம்பெல்லாம் ஆஞ்சி தூர போட்டு இதழ்களை மட்டும் போட்டு இதமாக காய்ச்சி கொண்டு வந்த செம்பருத்தி ஹேர் ஆயிலு இதை மட்டும் தேய்ச்சி பாருங்க உங்க முடி கரு கருன்னு ஆகும் பாருங்கள் நாம் நம்ப நேரம் ஃபேன்ஸ் இருக்கும் நங்க நோங்க நேரணு உங்களுக்கெல்லாம் இது பரம்பரை நோய் ஒரு காலம் இந்த கலர் போகாது கொழுப்படுத்து போய் வந்திருக்கீங்களா என்ன வாங்குறதுக்கு ஏ என்ன அப்படி சொல்லிட்ட ஏ சரோஜ தேவிக்கே மாறிடுதுனா உங்களுக்கு மாறாதாக்கும் இந்த ஹேர் ஆயில் என்ன இருக்குன்னா இஞ்சி சுக்கு துளசி ஆ ஆ ஆ அதிமதுரம் ஆமாம் ஆமாம் அதிமதுரம் எல்லாத்தையும் போட்டி பக்குவமாக காய்ச்சி எடுத்த பதமான ஹேர் ஆயில் இதை மட்டும் தலையில் தேய்ச்சியலோ உங்களுக்கு அங்கங்கே முடி கொடுத்த பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கேயுமே கொட்டாது சொட்டு தொலைலையும் சும்மா கத்த கத்தையே வளரக்கூடிய ஆயில் இதாமுங்க இதான் எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் ஏன்ட்ட கொடு இன்ன முருக்கு வாசன அடிக்கி என்ன சின்ன பொண்ணு இது என்ன அரிசி முருக்கு வாசன அடிக்கி ஓஹோ இந்த டப்பால தான் நம்ம போன வருஷம் தீபாவளிக்கு சுட்ட முருக்கோட எண்ணெய் ஊத்தி வச்சோமோ ஐயோ பத்திராளிய கட்ட மாட்டிக்கிட்டே ஏக்கா பத்திராளியாக்கா இது நம்ம ஒரு சுக்கு இது அதிமதுரம் கிடையாதுக்கா இது வந்து அமேசான் காட்டில் உள்ளது பத்தியலா அந்த மாதிரி மனம் இருக்குமா இருக்கும் சரியா சூப்பராக இருக்கும் கேட்ச் மட்டும் பாருங்கக்கா சரி இது எவ்வளோ ரூபா ஏக்கா இது உங்களுக்கு ஏத்த தரமான வேலை இது ஒரு பாட்டில் முந்நூறு ரூபாக்கா என்னடி முந்நூறு ஏக்கா ஆம்லா ஹேர் ஆயில் ஆம்லா மட்டும் போட்டு காய்ச்சிருக்கு செம்பருத்தி ஹேர் ஆயில் செம்பருத்தி மட்டும் போட்டிருக்கு இதில் சுக்கு துளசி அதிமதுரம் அப்புறம் ஏலக்கா எல்லாம் போட்டு காய்ச்சிருக்குக்கா இது வேலை கூட அடுத்து நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஹேர் ஆயில் அரை அடி கூந்தலை ஆரடி ஆக்கக்கூடிய மாயாஜால ஹேர் ஆயில் பார்த்துக்கோங்க 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 இந்த எண்ணெயில ஒரு ஆஃபர் இருக்கு கேட்டிடலாம் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா ரூபாய் அதே இது அஞ்சு பாட்டில் வாங்கினா உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா தான் என்னது அஞ்சு நானூத்தி நானூற்றம்பது ரூபாயா அப்படி பார்த்தாலும் தான் இதுவா வாரம் மூன்று முறை நான்கு மாதங்கள் தொடர்ந்து தேய்த்து வர உங்களுக்கு அரை கூந்தலாக இருந்தாலும் ஆறடி அளவிற்கு நீளமாக வளர்ந்துவிடும் எல்லாரும் காசு தந்துருங்க ஒரு வழியா எல்லா பக்கிகளையும் ஏமாத்தி வித்தாச்சு இனிமேல் நம்ம கூட எடுத்துட்டு வீட்டு போயிடலாம் உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஆயில் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா அனுப்பி வைக்கேன்